சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்காக ராதா வந்திருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஓன் இன்ட்ரஸ்ட்னால ஒரு சில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கிளிப் எல்லாம் பண்ணி அவங்க வந்து இன்ஸ்டால எல்லாத்துலயுமே வந்து அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோ மூலமா இங்க எல்லாருக்கும் அறிமுகமாகறாங்க ரொம்ப இன்ட்ரஸ்டா பண்றாங்க என்கிட்ட ரொம்ப நாள் முன்னாடியே கேட்டிருந்தாங்க ஆனா இன்னைக்குதான் அதுக்கு வந்து சந்தர்ப்பம் வந்துச்சு இன்னைக்கு நான் அவங்களதான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேங்க ராதா எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சரி எப்படி உங்களுக்கு இதுல இவ்வளவு இன்ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பேபி இருக்கா அப்படின்றதுனால தான் தங்க தான் இன்ட்ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சு நீங்க எப்படி இதெல்லாம் இதுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்க வாங்குவீங்க எல்லாமே ஆன்லைன்ல சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் கொஞ்சம் லோக்கல் இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் எல்லாமே அவங்க வந்து இப்ப சாம்பிளுக்காக எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு இருக்காங்க இப்ப கொஞ்சம் எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் வீட்டுல இன்னும் நிறைய வச்சிருக்கீங்க இல்லையா இன்னும் நிறைய இருக்கு என்னால அங்க போக முடியல அப்படிங்கறனால அவங்க இங்க கொஞ்சமா கொண்டு வந்திருக்காங்க இப்ப பாருங்க நான் இது எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன் கமகம வாசத்தோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மசாலா பொடிவைகள் எல்லாமே நாங்கள் தயாரிச்சிட்ருக்கோங்க தேவைப்படுறவங்க இங்கே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க அதுவும் இந்த சம்மர் சீசனில் சாம்பார் தூள் இட்லி மிளகாய் பொடி எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்ருக்கோங்க இன்னும் கறி மசால் பொடி மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாமே அரைச்சிட்ருக்கோம் உங்களுக்கு என்ன தேவையோ எங்களை இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ இது எல்லாமே காட்டன் தானம்மா எல்லாமே பியூர் காட்டனுங்கட்டி சில இதெல்லாம் லெதர் இருக்கும் லெதர் இருக்கும் நீங்க வீட்லயே பண்றீங்க எல்லாமே ஹேண்ட்மேட் தான் வீட்லயே நான் பண்ணிட்டு இருக்கேன் ஹோம்மேடா தான் பண்றீங்க குழந்தைங்க குட்டிஸ் பெரிய உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க பெரியவங்க வந்து இந்த மாதிரி கிளிப்ஸும் வேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேர் கிளிப் இது வந்துட்டு இந்த மாதிரி கிளிப்ஸ் இருக்கு இதுல ஸ்டோன் வச்சு எல்லாம் பண்றீங்களா எல்லாமே இருக்குங்கட்டி ஸ்டோன்ஸ் வச்சும் பண்ற மாதிரி இருக்கு இந்த ஹேர் டை இது வந்துட்டு இது மாதிரியும் நான் பண்ணிட்டு இருக்கேன் இட்ஸ் இன்னும் ரொம்ப டைனி கிட்ஸ்னா இந்த மாதிரி கிளிப் இருக்கும் கிளிப் இருக்கும் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப நியூ பார்ன் பேபிஸ்க்குலாம் நைலான் ஹெட் பேண்ட் இருக்கு அதுவும் போட்டுக்கலாங்க அப்புறம் ஹேர் இல்லாத கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஹேர் பேண்ட் பண்ணிக்கலாம் இதுவும் இருக்கு நான் இந்த கிளிப்பு ஹேர் பேண்டு இதோட ப்ரைஸ் எல்லாம் கேட்டேன் அவங்க ரொம்ப ரீசனபிளாக தான் பண்ணுறதா சொன்னாங்க நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கக்கிட்ட ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லுவாங்க நான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்றேன் பாருங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உங்களோட இந்த தயாரிப்பில் வந்து என்ன ஸ்பெஷல்மா ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்னா கஸ்டமைஸ் பண்ணிட்டு கஸ்டமைசேஷன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பண்ணணும் பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி நல்லா ஸ்பெஷலாக பண்ணிக்கலாமா இன்னும் நல்லா பண்ணுவோம் நல்லா கிளிப்பிங் வச்சு ஏன்னா கிட்ஸ் மோஸ்டாக இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் தான் விரும்புறாங்க பிளெயின்ஸை விட ஸோ இந்த மாதிரி கிளிப்பிங் வச்சு எல்லாமே நல்லா ஆராத்யா இப்ப உங்களுக்கு கிளிப் எல்லாம் போடலாமா போடலாமா அம்மா அழகா போட்டு விடுவாங்களா உங்களுக்கு இப்போ பாருங்க ஆராத்யாவுக்கு ஒரு ஒரு ஹேர் பேண்டாக போட்டு காட்டுறாங்க நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் எங்களுக்கு கொடுத்துட்றீங்களா இதை கொடுக்குறீங்களா ஆராத்யா கொடுத்துறீங்களா பேசுங்க பாருங்க ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு விட்டா கூட ரொம்ப அழகாக இருக்கும் பொறுமையா போட்டுக்கறா எல்லாமே குட்டீஸ் கண்டி கேட் பன்னி இதுலயே வந்து வெரைட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா மர்மைட் டைனி கிளிப்ஸ்மே அவேலபிள் இருக்கு தோ டைனி குட்டி டைனி அண்ட் மோஸ்ட் பேபிஸ் விரும்புற யூனிகார்ன் யூனிகார்ன் அண்ட் இந்த டப் கிளிப்ஸ் இந்த டப் கிளிப்லயே கிளிப் போட்டுக்காத குழந்தைங்க கூட இதெல்லாம் பார்த்தா போட்டுக்குவாங்க இல்லையா ரெட்டை சிட்டு போட்டு ரெண்டு பக்கம் போட்டு விட்டுறலாம் அண்ட் மல்டி கலர் ஸோ எந்த ட்ரெஸ் பண்ணாலும் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகும் கொஞ்சம்
ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம். சூப்பர். அம்மா பண்ணுவாங்களா வீட்டில்? ஆ அம்மா பண்ணுவாங்களாடா, இங்கே பாருங்க. அம்மா ஒன்று ஒன்றா போட்டு பார்த்தாங்க, கொடுத்துட்டு போறீங்களா? அதையெல்லாம் அம்மாச்சிட்டு இப்ப கொடுக்குறீங்களா? சரி, எங்கள் வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க, கொடுக்குறீங்களா? பேச மாட்டீங்களா? அக்கா ஸ்கூல் போயிட்டாங்க. இப்போ ராதா வந்து அவங்களோட பிராண்ட் எல்லாத்தையுமே வந்து குட்டி மாவுக்கு போட்டு காட்டினாங்க. ஒரு சிலதை ஒரு நாலஞ்சு கிளிப் போட்டு காட்டினாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஹோம்மேடாக தேவைப்படுறவங்க நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். என்னமா பண்ணி கொடுப்பீங்களா? இப்போதைக்கு ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ணுங்க. ராதா இந்த சின்ன வயசில் குழந்தையும் வச்சுட்டு நம்ம வீட்லேயே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இந்த மாதிரி அவங்க பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த மாதிரி சுய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நான் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேங்க. அந்த வகையில் ராதாவையும் நீங்களும் எல்லோரும் என்கரேஜ் பண்ணுங்கள். ராதாவோட இந்த முயற்சிக்கு அவங்க அம்மா உறுதுணையாக இருக்காங்க. அவங்க அம்மா, மாமா, ஒய்ஃபு எல்லாரையும் ராதா கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எங்கள் ஆதிராச்சலத்துக்கு கிளிப்பெல்லாம் எடுத்துக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அப்புறம் எங்கள் பொண்ணு வந்து ஒன்று ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ராதாவோட அத்தை அவங்களோட கூட வந்திருக்காங்க. என்னை ரொம்ப நாள் பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை, அதனால் நான் கூட வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் ராதா, வாங்க. ரொம்ப உங்களுக்கு பார்த்ததுலாம் எனக்கு ரொம்ப அதெல்லாம் சந்தோஷம். ராதா கிட்டே அம்மாட்ட போகலாம் எங்கேஜ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் நாங்கள் முயற்சி பண்ணணும். நீங்கள் வந்து உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். இல்லை, எங்கள் பொண்ணு முன்னாடியே சொல்லிட்டே இருந்தாங்க, நான் தான் கொஞ்சம் பிஸியில் அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ரொம்ப சந்தோஷம், எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. உங்களோட கருத்துக்களை